நிறைய பேர் கேப்பீங்க இந்த கண்ணாடி ஏன் நீ போட்டு சுத்துற அப்படின்னு சொல்லி. நான் கண்ணாடி போடுறது காரணம் இவரு தான். ஒரு சிங்கப்பூர் ஷோக்கு விஜய் டிவிக்கு போயிருந்தோம். அப்ப நான் வந்து ஒரு டான்ஸ் தெரியும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட தான் எல்லாருமே வந்து ஜாப் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் மாக்காப்பா வந்து தனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா கூட இருக்க நாலு பேருக்கும் சேர்த்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்ட்டு கூட இருக்க எல்லாரையும் தன்னோட சேர்ந்து கூட்டிட்டு போற மனப்பான்மை வந்து நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தது இல்லை. அந்த மனசு இருக்கு. ஹீஸ் லைக் அ ஃப்ரெண்ட், பிரதர். இதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை எனக்கு மாக்காப்பா மேல. எப்படின்னா இந்த உலகமே வந்து மாக்காப்பா உங்களை பத்தி தப்பா ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட நான் கண்ணை மூடிட்டு கூட அதை நம்ப மாட்டேன். தட்ஸ் த ட்ரஸ்ட் ஐ ஹேவ் ஆன் ஹிம். இஸ் அ கிரேட் ஹியூமன் பீங். ஒரே ஒரு கோவம் மாக்காப்பா மேல, ஹி டசன்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப். சாப்பாடு கிடையாது, தூங்குற பழக்கம் கிடையாது. மாக்காப்பா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. சொல்லுமா, சொல்லு. எத்தனை பேர்கிட்ட எத்தனை கேள்விகள் கேக்குறீங்க மாக்காப்பா? ஓகே, நீங்க உங்ககிட்டயே ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா? நான் இது என்கிட்டயே கேட்கணும்னு இருக்கேன், கேட்டுப்பேன் அப்பப்போ. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி என்ன? சில டைம் நிறைய வேலை செய்யும் போது டக்குன்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஷூட்டிங் கண்டினியூ போகும்போது இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுகிற அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி என்கிட்ட வரும். நீ லீவ் போட்டலாமா அப்படின்னு வரும். அப்புறம் இல்லை நம்மளுக்காக எல்லாம் நான் வெயிட்டிங் பண்ண வெயிட்டிங்ல இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன். அதுதான் நான் அடிக்கடி என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் பண்ணுகிற அப்படின்ற மாதிரி எனக்கு இது. அப்படி இருந்தாலும் அதான் எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்? நான் ஒழுங்காக சார் சொன்ன மாதிரி தான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், கம்மியாக தான் சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவேன். பிடிக்காத விஷயம் என்னன்னா பார்த்துக்கலாம், லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது. பட் ஆனால் எவ்ரி டைம் எனக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல நான் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு டக்குனு அங்கே ஒரு ஸ்பார்க் தோணி அங்கே ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஸோ அதனாலே ஐ வெயிட் ஃபார் த லாஸ்ட் மினிட். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அது வந்து என்னங்க இவ்வளோ லேட்டாக இது பண்ணுறீங்க அப்படின்வாங்க. ஸோ அதனால் அது வந்து எனக்கு எல்லாம் லாஸ்ட் மினிட் இதுதான். எனக்கு அது பிடிச்ச விஷயம் தான், பட் மற்றவங்களுக்கு அது பிடிக்காத விஷயமா இருக்கும். வேற ஏதாவது இன்டெலிஜென்ட்டான கேள்வி இருக்குங்கய்யா? என்னங்கய்யா இப்போ மாட்டாங்க? நாங்கள் வந்து இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்து மாக்காப்பா பற்றி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆஃப் ஸ்க்ரீனில் மாக்காப்பா எப்படி கொஞ்சம் அது கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆன் ஸ்க்ரீனில் நான் அதுமாதிரி கோட்டு பேண்ட் போட்டிருப்பேன். வீட்டில் இருக்கிறனா ஷார்ட்ஸ் போட்டுன்னு சில டைம் பனியன் கூட போடாமல் அப்படியே ஃப்ரீயாக சுற்றுவேன். அப்படி தான் இருப்பேன் நான். இப்போ உங்களோட பசங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அவங்க எவ்வளோ வீட்டில் வந்து சமத்தாக இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்பாவுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். நல்ல பசங்க. எனக்கு என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவளே எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பா. அவள் சாப்பிட்றது அவளே சர்வ் பண்ணிப்பா, அவளே சாப்பிட்ருவா. அவள் ரூம் வந்து கரெக்டாக நீட்டாக வச்சுப்பா. நம்ம வந்து எதுவுமே அவளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. கரெக்டாக அவளே போய் படிப்பா, டிவி பார்க்கணும். அது இருந்தது இன்னொரு அரை டிக்கெட் ஒன்று இருக்குது. அது இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றனால சிலதெல்லாம் வந்து பேசி இப்போ தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. சில டைம்லாம் வந்து என் பையன்லாம் வந்து அவனே அந்த பாக்ஸ் செட்டு வந்து தருவான். அன்னைக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங்கே இருக்காது, கோ டு ஷூட்டிங்னுவான். கோ டு ஷூட்டிங்கா டெய்லி இந்த மாதிரி பாக்ஸ் செட்டு போகிறத பார்த்துட்டு அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்மளும் வந்து கலாச்சினப்போ அப்படின்னு. ஸோ அதுதான். அப்போ அவங்க ஒய்ஃபை பற்றி நீங்கள் பேசலாம்னா இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ரொம்ப தப்பாக இருக்கும். அவங்களுக்கு நன்றி சொல்லிவிடுங்க. நீ என்ன நான் பேசலாம்னு வந்தேன். இது மாதிரி ஒரு லிங்கை போட்டு நீ கோத்து விட்ட பார்த்தியா? அதுதான் ஓகே. என்ன என்ன பேசணும்? தேங்க்யூ சூசன், நீ தான் என் லைஃப். நீ இல்லாம நான் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் சொல்லணும்ல நம்ம. இல்ல நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதை எட்டு அவங்க கீழ தான் கொடுப்பேன். கொடுப்பீங்க. இப்போ நீங்க சொல்றது சொல்லணுமா இல்ல நான் ஃபீல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நீ வீட்ல எனக்கு சமைச்சு சாப்பாடு தினமும் எனக்கு மட்டும் இல்லாம என் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே சாப்பாடு அனுப்புற அதுக்கு நன்றின்னு சொல்லுங்க உங்க வைஃப் கிட்ட. அது நான் சொல்ல கூட, நீ தான் சொல்லணும். சரி ஓகே, சொல்லிடுறேன் ஓகே.